ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மகன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 4 சென்ட் லேண்டில் 2850 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 3BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, வீட்டோட எலிவேஷன் டிசைன் அண்டு இன்டீரியர் ஒர்க். லேசர் கட் டிசைன் மெட்டல் பிளேட்ஸ் எல்லாம் பொருத்தி புதுமையான டிசைனில் எலிவேஷன் ஒர்க் செஞ்சுருக்கிறதும், ஒரு நல்ல கலர் காம்பினேஷனில் வீட்டோட இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்கிறதும் இந்த வீட்டில் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. 4 சென்ட் லேண்ட் ஏரியாங்கிறதுனால ரெண்டு கார் நிப்பாட்டுற அளவுக்கு பெரிய போர்டிகோவும், ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு ஹைரூப் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்கிறதும் இந்த வீட்டோட மற்ற ஹைலைட்டாக இருக்குது. ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது தெற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பத்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 4 சென்ட், அதாவது 1750 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு வந்து 35 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2850 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ட்ரீ டிசைனில் லேசர் கட் டிசைன் மெட்டல் பிளேட்ஸ் எல்லாம் பொருத்தி புதுமையான வடிவில் ரொம்ப அழகாக எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸுக்கு ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும், கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 17x20. தரைக்கு பூரா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இதில் 2 SUV-க்கார தாராளமாக நிப்பாட்டலாம், அந்த அளவுக்கு பார்க்கிங் பெருசாக இருக்கு. அடுத்து சிட் அவுட். சைஸ் 5x17. தரைக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் செஞ்சு கிழக்கு பத்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16x17. தரைக்கு 2.5x5 சைஸில் பெரிய கிளாசி ஃபினிஷ் ஸ்டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. சைடில் ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்போவில் பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் டைப்பில் அழகாக ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்னரில் சின்னதாக ஒரு டிஸ்பிளே யூனிட் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஷோகேஸ் யூனிட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஹாலில் இருந்து டைனிங் ரூம் கென்றாரோ. சைஸ் 10x10. ஈஸ்ட் சைடில் ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெரிய உட்டன் க்ராக்கர் யூனிட் செஞ்சு அதில் கிரானைட் டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. ப்ராக்கர் யூனிட்டுக்கு அட்டாச்சாக கார்னரில் கிரானைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினட் அண்டு மிரரோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது பூஜா ரூம். சைஸ் 4.5x5. நார்த் ஃபேசிங்கில் இருக்கு. இது பேக் சைட் எக்ஸிட். உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. அடுத்து டைனிங் ரூமில் இருந்து நார்த் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்ட்ராரோ. சைஸ் 10x11. யூ
யூ ஷேப்ல டேபிள் டாப் அமைச்சு கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவர்ஹெட் கேபினட்ஸும் அதுக்கு மேலே எல் ஷேப்பில் பெரிய லாஃப்ட் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் என்றாரோ சைஸ் 11x16. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு போகிற கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும் அது அட்டாச்சாக ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் டிசைனில் வால் மவுண்ட் உட்டன் டிவி யூனிட்டும் கார்னரில் பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய் பாத்ரூம் சைஸ் 5.5x7. சிஸ்டம் டாய்லெட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னஸ்டர் கேஸ். ஹை ரூப் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி அதுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து சென்டரில் ஒரு பெரிய ஹேங்கிங் லைட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லான்ச் சைஸ் 16x17. வெஸ்ட் சைடில் லான்ஜையும் ஸ்டேர்கேஸ் ஏரியாவையும் செப்பரேட் பண்ணுற விதமாக சென்டரில் பெரிய உட்டன் பார்ட்டிஷன் வால் கொடுத்து அதையே டிவி யூனிட்டாகவும் ரெடி பண்ணியிருக்காங்க. லான்ச்சர் வந்து செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் 10x16. பெட்ரூம்லையும் வார்ட்ரோப் லாஃப்ட் கபோர்ட் டிவி யூனிட் ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 4.75x10. சென்டரில் சின்னதாக ஒரு பார்ட்டிஷன் வால் கொடுத்து பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஹால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் செஞ்சு வாஷ்பேசின் சவர் மேனோ டைவர்டர் ஹெல்த் ஃபாசட் டவல் பார் கிளாசெட் மிரர்னு பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சிலிருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ இது மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16x16. இந்த வீட்டில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா மூணு பெட்ரூம்ஸுக்குமே மேலே லாஃப்ட் கபோர்ட் கீழே வார்ட்ரோப் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டடி டேபிள் டிவி யூனிட்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. Thank you.
ஆப்போசிட் டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 5.5x11, வெஸ்டர்ன் டாய்லெட்டே. மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால வால் டைல்ஸை ஒரு புதுமையான டிசைனில் சூஸ் பண்ணியிருக்கிறது இந்த வீட்டுக்கு ஒரு புது லுக்கை கொடுக்குது. பெட்ரூம் மட்டும் இல்லாமல் பாத்ரூமையும் நல்ல பெருசாக லக்ஸரியஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்றாரோ, தரைக்கு பூரா டபுள் கலரில் டைமண்ட் பேட்டர்னில் மேட் ஃபினிஷ் ஸ்டைல் ஸ்லே பண்ணி ஃப்ரண்ட்டில் ட்ரீ டிசைனில் சிஎன்சி கட் மெட்டல் பிளேட்டை பொருத்தி பால்கனியை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் வாஷிங் ரூம், உள்ள வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வடவள்ளியில் சிறுவாணி ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. மற்ற டீடைல்ஸ், ப்ரைஸ் டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.